கேசவபுரில் இருக்கிற வீரையா கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு அவனுடைய மனைவி சாவித்ரி பொண்ணுங்களான அனிதா சௌமியா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். பெரிய பொண்ணு சௌமியா ரொம்ப குறும்புக்கார பொண்ணு, எப்படியோ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணு அனிதா மட்டும் சரியான தீனி பண்டாரம். இந்த ரெண்டு அக்கா தங்கச்சியோட பாவம் அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டங்கள் சாதாரணமான கஷ்டங்களே இல்ல. ஒரு நாள் அவளுடைய அம்மா அவங்க அப்பா கிட்ட இப்படி சொன்னா, என்னங்க இந்த சின்ன பொண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுவா போல தோணுதுங்க. அதனால பேசாம நம்ம சொந்த பந்தத்துல ஏதாவது பையன் இருக்கானான்னு பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சிடலாம். கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடலாங்க. நம்ம பொண்ணு திங்குற தீனியை பார்த்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லடி, அவளை பொண்ணு பார்க்க வரும்போதே மாப்பிள்ளை பையன் ஓடி போயிடுவான். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஒரு பொய் சொல்லக்கூடாதா? நம்ம பொண்ணு அதிகமா சாப்பிடுவாங்கிற விஷயத்த கோழியை கூட போட்டு மூடுற மாதிரி மூடி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. வீரையாவுக்கும் அதுதான் சரி அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல இருக்கிற ராமையா ஜானகி அப்படிங்கிற தம்பதிகளுக்கு கார்த்திக் அப்படிங்கிற ஒரே ஒரு செல்ல பையன்தான் இருந்தா. அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பம். கொஞ்ச நாள்ல கார்த்திக் அனிதா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த புது மருமக வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செஞ்சு எல்லார்கிட்டயுமே நல்ல பேரு வாங்கினான். ஜானகி, நம்ம புது மருமக வந்த நாள்ல இருந்து நம்ம வீடே அப்படியே கலகலன்னு மாறிடுச்சுல. ஆமாங்க, நான் காலடி எடுத்து வச்சப்போ என் மாமனார் எப்படி சந்தோஷப்பட்டாரோ அந்த சந்தோஷம் இப்போ உங்க முகத்துல தெரியுது. அனிதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து நமக்கு பொண்ணு இல்லைங்கிற குறையே தீர்த்திருக்கிறா. நாம இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி நாம பாத்துக்கணும். உன் பிள்ளை வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிற என் மருமகளோட முகத்துல முழிச்சிட்டு போக சொல்லு. அவன் போற காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன், அது நான் தான் சொல்லுமா? நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லிட்டா போச்சு. கார்த்திக், டே கார்த்திக் அப்படின்னு புள்ள கார்த்திக்க கூப்பிட்டாரு. அப்பா கூப்பிடுற அந்த குரலுக்கு வேக வேகமா பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தா கார்த்திக். ஆ சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? மருமவ நம்ம வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. நீ பேசாம ஒண்ணு பண்ணு. வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிற என் மருமவளோட முகத்தை பார்த்துட்டு போ. எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கும். ஆ சரிப்பா, அப்படியே செய்யறேன் அப்படின்னு அந்த வீட்டுல மருமகளை மாமனார் மாமியார் அப்புறம் புருஷனும் பாராட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா பாவம், அவகிட்ட இருக்கிற ஒரு குறை அவங்க யாருக்குமே தெரியாது. அதுதான் அவ பயங்கரமான தீனி பண்டாரன்னு. ஆனா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கார்த்திக் அப்புறம் ரங்கையா மூணு பேருமே வயல் வேலையை முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தாங்க. எப்பவும் அவங்களுக்கு ஜானகி தான் டீ போட்டு கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஜானகிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தன்னுடைய மருமக கிட்ட டீ போட சொல்லி அவளை கூப்பிட்டாங்க. அம்மா, அனிதா மாமனாருக்கும் கார்த்திக்குக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாடாமா. அப்போ கிச்சன்ல இருந்த அனிதாவுக்கு அது கேட்டுச்சு. அவ உடனே அவங்க அத்தைக்கு பதில் கொடுத்தா, தோ டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறா அத்தை அப்படின்னு சொல்லி அனிதா வேக வேகமா அவங்க மாமனாருக்காகவும் அவளுடைய புருஷனுக்காகவும் சுடுசுட டீய அடுப்புல வச்சா. அதுக்கப்புறம் அதுல சக்கரை போடுறதுக்காக அந்த சக்கரை பாட்டில எடுத்தா. அவ்வளவுதான், சக்கரை பாட்டில பார்த்த உடனே அனிதாக்குள்ள இருந்த அந்த தீனி பண்டாரம் வெளியே வந்துச்சு. கிச்சன் பக்கம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ அந்த எல்லா சக்கரையும் சாப்பிட்டுட்டா. இந்த பக்கம் ஜானகி, அட என்ன இது, அனிதா கிட்ட டீ போட சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரமாச்சு, இன்னும் டீயை போட்டு எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி ஜானகி கிச்சனுக்கு போய் பார்த்தா. அப்போ அனிதாவோட கையில காலியான சக்கரை பாட்டில் இருந்துச்சு. அத்தை, சக்கரை தீந்து போச்சு. அதை கேட்ட உடனே ஜானகி ரொம்பவும் ஷாக் ஆனா. அவ அந்த சக்கரை பாட்டில பார்த்தா, ஆனா அதுல சக்கரை இருக்கல. என்னம்மா இது, காலையில தான் கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்த, இப்ப வந்து பார்த்தா சக்கரையே இல்ல. அத நீங்க தானே டீ போட சொன்னீங்க, நான் சரி அப்படின்னு சக்கரை பாட்டில எடுத்து பார்த்தேன், பாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா அதுக்குள்ள சக்கரை இருக்கல. சரி சரி, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஃப்ரிட்ஜில் வெள்ளரிக்காய் இருக்கு, எடுத்து வெட்டி வைமா, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புனா ஜானகி. மருமக அனிதா ஃப்ரிட்ஜில இருந்து வெள்ளரிக்காயை எடுத்துட்டு வந்து அதை வெட்டி அவளை மொத்தத்தையுமே சாப்பிட்டா.
அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாமியார் ஜானகி சக்கரிய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வெள்ளரிக்காய் பத்தி கேட்டாங்க. அம்மாடி மர்மவளே, வெள்ளரிக்காய வெட்டி வச்சியா? வெள்ளரிக்காய் இல்ல, எதுவும் இல்ல. ஏண்டி, நேத்து தான் காய்கறி வாங்குறது வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தனே. அட, நீங்க வேற அத்த, காய்கறி மட்டும் தான் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. ஒருவேளை வெள்ளரிக்காய் வாங்குனத நினைச்சு கடையில திருப்பி வச்சிட்டீங்களோ? அதை கேட்டதும் ஜானகிக்கு குழப்பமாவே இருந்துச்சு. அவ மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா, இந்த வீட்ல என்ன நடக்குதுனே தெரியலையே. காலையில தான் ஒரு கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்தேன், நைட்டுக்கே அது தீந்து போச்சு. அது மட்டும் இல்லாம நேத்து தானே வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தேன், இப்ப கேட்டா மருமவ இல்லன்னு சொல்றாளே. எனக்கு என்னமோ மருமவ மேலதான் சந்தேகமா இருக்கு. அவளை நல்லா கவனிச்சு பாக்கணும் அப்படின்னு மாமியார் ஜானகி முடிவு பண்ணா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஜானகி ரொம்ப சூடான பக்கோடாவை செஞ்சு வச்சா. மருமகளை எடுத்து சாப்பிடுமான்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நைட்டு யாருக்கும் தெரியாம அவ கிச்சனுக்கு வந்து பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா பாவம், அவளுக்கு தெரியாது அவங்க மாமியார் வேணு வேணும்னு தான் அங்க பக்கோடா வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அது தெரியாம அவ பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சா. அப்போ ஜானகி மெதுவா வந்து லைட் ஸ்விட்ச ஆன் பண்ணா. அவ்வளவுதான், வாயில பக்கோடாவோட அனிதா வசமா மாட்டிக்கிட்டா. ரொம்ப வெக்கப்பட்டு வேக வேகமா அவ பெட்ரூமுக்கு ஓடிய போயிட்டா. அத பார்த்த ஜானகி, அடியே மருமவளே, வீட்டு வேலை நல்லா பாக்குற, நல்லா சமைக்கிற அப்படின்னு பார்த்தா நல்லா சாப்பிடவும் செய்வ போல தெரியுது, ஐயோ அப்படின்னு மாமியார் ஜானகி சிரிச்சாங்க. ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல காயத்ரி ரேவதி அப்படிங்கிற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்க. ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு படிப்பு அறிவு இல்ல, ஆனா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அறிவை வச்சு எப்படியாவது வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறிய ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அக்கா தங்கச்சிங்க. ஆனா சமையல் வேலைன்னு வந்துட்டா போதும், அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஒருத்தங்களை மிஞ்சி ஒருத்தங்க சமையல் செய்வாங்க. அக்கா, நமக்குன்னு யாருமே கிடையாது. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் ஐயோ பாவன்னு பார்த்து நமக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நாம எப்படி வளருது அப்படின்னு தன்னுடைய அக்கா காயத்ரியை பார்த்து கேள்வி கேட்டா ரேவதி. அப்போ அக்கா காயத்ரி இப்படி சொன்னா, இங்க பாரு தங்கச்சி, அந்த கடவுள் என்ன பண்ணாலும் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுவான். அந்த கடவுள் ஒன்னொன்னும் நமக்காகவே செஞ்சுட்டு இருப்பான். நம்ம வாழ்க்கையை முடிவு பண்றது எல்லாமே கடவுள் தான். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுகிட்டே போகணும் அப்படின்னு சொன்னதுனால ரேவதி அவகிட்ட கேள்வி கேட்டா. சரிக்கா, அப்படின்னா நாம என்னதான் செய்யறது அப்படின்னு ரேவதி கேட்ட கேள்விக்கு காயத்ரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் அவ யோசிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இப்படி ஒரு ஐடியா கொடுத்தா. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா சமைக்க தெரியும் இல்லையா, அதனால நாம ஏன் ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா. அக்கா, நீ சொல்ற ஐடியா நல்லா இருக்குக்கா, நமக்கு பிடிச்ச பரோட்டா வியாபாரத்தை நாம ஆரம்பிக்கலாமா ப்ளீஸ்கா? சரி தங்கச்சி, பரோட்டாவில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நாம அதை தெரிஞ்சுக்கலாம். அத்தனை வெரைட்டி பரோட்டாஸும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே கம்மியா ஒரு முதலீடு போட்டு எல்லா வெரைட்டிஸ் பரோட்டாவையும் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. நாட்கள் நகர நகர அவங்களுடைய பரோட்டா வியாபாரமும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு ஆள் வந்து அந்த அக்கா தங்கச்சி கிட்ட இப்படி கேட்டாரு. ஏமா, மொத்தமா உங்ககிட்ட எத்தனை வெரைட்டி பரோட்டாஸ் தான் இருக்கு? சார், எங்க கிட்ட கிட்டத்தட்ட 7 வெரைட்டி பரோட்டாஸ் இருக்கு சார். அப்படினா எல்லாத்துலயுமே 2-2 பிளேட் பார்சல் கட்டுங்க. உங்க பரோட்டாஸ்னா எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படினு சொன்னதை கேட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு பார்சல் கட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சியோட பரோட்டா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல ரேவதிக்கு மாலதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட ஒரு நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் மாலதி ரேவதியை பார்த்து இப்படி சொன்னா, ரேவதி, நீங்க செய்யற இந்த பரோட்டா இருக்கு இல்லையா, இது அக்க பக்கத்துல எந்த ஊருக்கு போனாலும் சரி கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுரி. நீங்க உண்மையிலேயே நல்ல வியாபாரம் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. அதை கேட்டதுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அப்போ மாலதி இப்படி சொன்னா, எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா எத்தனை நாளைக்கு நீ இப்படி பரோட்டா வியாபாரமே செஞ்சுட்டு இருப்பீங்க, இதுல எந்த வளர்ச்சியும் உங்களுக்கு வர வேண்டாமா? நீ என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா ரேவதி.
அது கேட்டு மாலதி அப்படி இல்லடி இந்த பரோட்டா வியாபாரத்துல வர வருமானமே போதுமா நாளைக்கு உனக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆகும் இல்லையா அப்ப நிறைய செலவும் இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாம சொந்த வீடு இருக்கணும் குழந்தைங்க பிறந்தா நிறைய செலவாகும் அதனால ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் வெரைட்டியா யோசிக்கலாம்ல இப்படி சும்மா இந்த நாலு பரோட்டாவே வித்துக்கிட்டு இருந்தா இதுல என்ன லாபம் கிடைக்கும் அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பதான் செட்டில் ஆகிறது இத பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொன்னப்போ ரேவதி யோசிக்க ஆரம்பிச்சா ரொம்ப சந்தேகமா மாலதி கிட்ட அவ இப்படி கேட்டா அப்படினா நான் என்ன பண்ணனும் அதையும் நீயே சொல்ல ஒண்ணு இல்லடி இதாச்சும் கிரேசியா வெரைட்டியா எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணியாகணும் இந்த 50 பரோட்டா சாப்பிட்டா 5000 ரூபாய் இல்லனா 100 பரோட்டா சாப்பிட்டா 10000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு சவாலஜ் பண்ணுங்க ஜெயிச்சவங்களுக்கு பணம் கொடுங்க ஜெயிக்காதவங்களுக்கு சாப்பிட்ட பரோட்டாவுக்கு பணத்தை கட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க எப்படியும் 50 பரோட்டாவை ஒருத்தனால கண்டிப்பா சாப்பிடவே முடியாது அதனால கண்டிப்பா உங்க வியாபாரமும் நல்லா நடக்கும் உங்களுக்கு லாபமும் நிறைய கிடைக்கும்ல அப்படி மாலதி சொன்ன அந்த ஐடியா ரேவதிக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அதனால வீட்டுக்கு போனதும் அவளுடைய அக்கா கிட்ட அவ அந்த ஐடியா பத்தி சொன்னான் அதுக்கப்புறம் அக்காவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அடுத்த நாளே அவங்க கடை பக்கத்துல பொரோட்டா சவாலஞ்ச் அப்படின்னு ஒரு போர்டையும் போட்டு வச்சிட்டாங்க அக்கா தங்கச்சி சேர பொரோட்டா உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம சவாலஞ்ச்ல ஜெயிச்சோம்னா 5000 10000 கிடைக்கும்னு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தங்க ரெண்டு பேர் போட்டியில ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க மிச்சம் எல்லாருமே பணத்தை கொடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹே தங்கச்சி உண்மையிலே நீ கொடுத்த ஐடியா நல்லா இருக்குடி முத வந்ததை விட இப்ப லாபம் அதிகமா வருது அக்கா நீ வர லாபத்தை பத்தி மட்டும் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆனா ஒருத்தங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு நாம பணம் கொடுக்கறமே அதை எப்படி தடுக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு நாம என்னடி பண்ண முடியும் வேற என்ன ஏதாவது கலப்படத்தை சேர்த்து விட வேண்டியதுதான் தெகட தெகட இருந்தா எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணி கலப்பட பண்ணப்பட்ட எண்ணெய் கலப்பட பண்ணப்பட்ட மாவு காய்கறி கெட்டு போனது எல்லாத்தையுமே கலந்து அவங்க பரோட்டா செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க முதல்ல சவாலஞ்சுக்கு வரவங்க அதை சாப்பிடும் போது டேஸ்டா தான் இருக்கும் ஆனா போக போக அதை சாப்பிட சாப்பிட திகட்டுறதுனால அவங்களால ஜெயிக்க முடியல இப்பெல்லாம் ஒருத்தங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறது கூட யாராலையுமே முடியவே இல்ல அதனால எல்லாமே அவங்களுக்கு லாபமா இருந்துச்சு அப்படி பேராசப்பட்டதுனால அவங்களுக்கு அதுக்கப்புறம் தண்டனை கிடைச்சது இப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே பேராசப்பட்டு கலப்பட பண்ணப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி அவங்களுடைய வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டாங்க அவங்க பேரும் இப்ப கெட்டு போயிடுச்சு ஒரு நாள் அவங்க கடை பக்கத்துல ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களுடைய அந்த பரோட்டா வண்டிய சீஸ் பண்ணிட்டு இப்படி சொன்னாரு இங்க பாருங்க இனிமே நீங்க இந்த பரோட்டா வண்டிய வைக்கவே கூடாது ஏன்னா நீங்க பயன்படுத்தது எல்லாமே கலப்பட பொருட்கள் அதை சாப்பிட்டு நிறைய பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அதனால உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கொஞ்சம் கூட உங்ககிட்ட நேர்மையே கிடையாது கலப்பட பண்ணப்பட்ட பொருட்களை வச்சு ஜனங்களோட ஆரோக்கியத்தோட நீங்க விளையாடி இருக்கீங்க இன்னொரு தடவை இந்த பரோட்டா பிசினஸ் நீங்க எங்கேயாச்சும் பண்ணதை நான் பார்த்து நிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜெயில பிடிச்சு போட்டுருவேன் இப்ப நீங்க பண்ணதுக்கு 5 லட்சம் பெனால்டி கட்டியாகணும் அப்படின்னு சொன்னதும் அக்கா தங்கச்சி இத்தனை நாளா பேராசப்பட்டு சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் பெனால்டி அப்படிங்கிற பேர்ல அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ பெனால்டின்னு சொல்லிட்டு பணமும் போச்சு அந்த பிசினஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னதுனால பிசினஸும் போயிடுச்சு ஏ தங்கச்சி நாம ஒழுங்கா வேலை செஞ்சப்பவே நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு லாபமும் கிடைச்சது பேராசப்பட்டதுல எல்லாமே போயிடுச்சு ஆமா அக்கா நம்ம பேராசப்படாமே இருந்திருக்கலாம் இப்போ எந்த வியாபாரமும் நம்மளால செய்ய முடியாதுல்ல இப்பதாங்க எனக்கு ஒண்ணு புரியுது நாம வளர்ந்து வரும்போது நிறைய பேர் நம்ம கால பிடிச்சு கீழே இழுக்கலாம்னு பாப்பாங்க அப்பதான் நாம பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிச்சு யாரோட வலையிலையும் விழாம நம்ம நேர்மையா எப்பவுமே வியாபாரம் செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியும் அப்படின்னு அவங்க செஞ்ச தப்பால ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும்